உலகம் முழுக்க பரவி இருக்கும் வெண் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு என்னுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா எல்லாருமே கடவுள் தான் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனை பிடிக்கும் முருகரை பிடிக்கும் இல்ல சில பேர் அம்மன் பெருமாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கோவிலுக்கு போறாங்க இதுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது விஷயங்கள் இருக்கா காரணங்கள் இருக்கா ஆமா ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து ஆமாம் இன்னொன்று அப்படி பார்த்தாலும் வந்து கடவுள்கள் எல்லாருமே கடவுள்கள் தான் கடவுளுக்கு வந்து ஒன்று தான் கடவுள் வேறு பேர் தான் வேறு அப்படின்னு தான் அடிக்கடி சொல்கிறோம் அல்லானாலும் ஒரே கடவுள் தான் கர்த்தர்னாலும் ஒரே கடவுள் தான் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கின்ற அநேகமான தெய்வ வழிபாடும் அமை அப்படி தான் ஜோதிட ரீதியாக காரணம் அப்படின்னு சொன்னால் ஜோதி ஜோதிட சாஸ்திரமே வந்து இந்து மதமே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கிறதுன்றதான் உண்மை இந்து மதமே ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு நான் அடிக்கடி சொல்வதை போல் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நம்முடைய தெய்வமாக வணங்குறோம் இல்லையா ஒவ்வொருத்தர் முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் நம்முடைய மதத்தின் மூல வேர்கள் ஒரு ஐந்து மதமாக இந்த இந்து மதம் இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு மதங்களாக இருந்தது சைவம் வைணவம் சார்த்தம் கபாலிகம் கௌமாரம் அப்படின்னு சொல்லப்படக்கிறது சில சில விஷயங்கள் சைவம்னா சிவனை அவங்க ஒரு ஒரு பிரிவாகவும் வைணவம் என்று அவனுடைய மூல முதன்வளான மூல முதன்வனாகிய அரங்கனை கும்பிடுகிறவர்கள் ஒரு பிரிவாகவும் சாக்தம் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வழிபாடு கௌமாரம் என்று சொல்லப்படக்கூடிய குமாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கந்த வழிபாடு கபாலிகம்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு விதமான வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு பெரும் ஐந்து மதங்கள் ஒன்றாக இணைந்துதான் இந்து மதமாகியது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இந்த இப்போ தான் சமீபத்தில் தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் இந்த இந்து மதம் என்பதே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு எல்லாருமே ஒன்று அரியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ தான் இணைஞ்சிருக்கு இந்த அமைப்பில் ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு நம்முடைய ஜோதிட அமைப்புகளை இந்த மூர்த்திகள்னு அது சொல்லுவோம் இல்லையா அதி தேவதைகள்னு சொல்லுவோம் அந்த அமைப்பின்படி பார்த்தால் செவ்வாய்க்கு அதிதேவதை தேவதை முருகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆயுதம் ஏந்திய கடவுள் ஆயுதத்தால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு இளைஞன் செவ்வாய் வந்து ஒரு இளைய கிரகம் ஒரு இளைய இளைய கிரகம் ஒரு துடிப்புள்ள கிரகம் முப்பத்தி ஐந்து வயதுள்ள வாலிவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நீங்கள் முருகனை பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு எப்போவுமே ஒரு இளமை துடிப்புள்ள ஒரு கடவுளாக நாம் உருவப்படுத்தி இருக்கிறோம் அவர் வந்து எல்லாத்துலேயும் இப்போ முருகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு குழந்தை இல்லை முருகனுக்கு வந்து ரெண்டு மனைவி ஒரு இளைஞன் அதே நேரத்தில் சிவனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற மூலவன் அவருக்கு இரண்டு குழந்தைகள் கணேசன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஜோதிடத்தை ஆழமாக நுணுக்கமாக பார்க்கும் பொழுதே ஏன் ஒருவருக்கு எந்த கடவுளை பிடிக்கிறது ஏன் ஒருவர் எந்த கடவுளை பிரதிபலிக்கிறார் அப்படின்றதே பார்த்துக்கலாம் இங்கே இந்த அமைப்பில் சிவ சிவன் வழிபடுறவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி அதிகமாக சுபத்துவமாக இருப்பார் சனியும் குருவும் கேதுவும் ஆன்மீகத்தின் இந்த இந்து மதத்தின் மூலவனாக சொல்லப்படுகின்ற சின சிவனை வழிபடுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும் ஆகவே ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு சனி சுபத்துவமாகி ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு ஒரு மறைமுகமான தொடர்புகளை பெறுகிறாரோ அப்போது அவருக்கு வந்து சிவ வழிபாடு இதாக இருக்கும் அதே நேரத்தில் விருச்சிக ராசி இப்போ வந்து இந்த சனியின் மகர கும்ப ராசிகளில் பிறந்தவங்க தனுசு மீன ராசிகளில் பிறந்தவங்களுக்கு சிவ வழிபாடு மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அதே நேரத்தில் விருச்சிகம் மேஷம் ஆகிய செவ்வாயின் ராசிகளில் பிறந்து செவ்வாய் சுபத்துவமாகி அதே நேரத்தில் செவ்வாய் மேஷத்து ராசியில் பிறந்தாலே அவங்க முருகனை கும்பிடுவாங்க விருச்சிக ராசியில் பிறந்தாலே முருகனை கும்பிடுவாங்கன்னு இல்லை லக்னமும் இதே போல் இருக்கணும் ஏராளமான விலக்கு காம்பினேஷன்ஸ் கொண்ட இந்த ஜாதகத்தில் ஜோதிட ஜா சாஸ்திரத்தில் சில நுணுக்கமான விதிகளை மட்டும்தான் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்ல முடியும் செவ்வாய் சுபத்துவ வலுப்பெற்ற ஒருவர் மிர்ச்சிக மேஷ லக்னம் ராசியில் போது அவருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் ஆயுதம் தாங்கிய இளைய தெய்வத்தை பிடிக்கும்னு சொல்லிடுவேன் ஆயுதம் தாங்கிய இளைய தெய்வன்றதுக்கு முருகனை தவிர்த்து வேறு நிறைய இதெல்லாம் ஒரு இளைஞராக ஒரு துடிப்பான ஆள ஆளாக இருக்கிறவருக்கு பிடிக்கும் திருமால் என்று சொல்லப்படக்கூடிய அரங்கன் வேங்கடவன் திருப்ப திருப்பதியில் இருக்கிறார் இல்லையா வேங்கடவன் நம்முடைய உலகளந்த பெருமாள் விஷ்ணு இதை குறிக்கிறார் புதனை குறிக்கிறார் ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் சுபத்துவ வலுவாக இருக்கும்போது அவர் பெருமாளுடைய பிரியராக இருப்பார் மாதம் ஒரு நாள் திருப்பதிக்கு போறேன்னா அவருக்கு தூக்கமே வராது ஆக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கின்றன சனி வலுத்தவர் சுபத்துவமாக இருக்கிறவர் நம்முடைய மதத்தின் மூலவனாகிய அரணை கும்பிடுவதும் புதன் வலுத்தவர் சுபத்துவமாக இருப்பது அரியை கும்பிடுவதும் செவ்வாய் சுபத்துவமாக இருப்பவர் முருகன் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கந்த வழிபாடை செய்கிறதும் ஒரு இயல்பான ஒன்று அதுதான் ஜோதிட சாஸ்திரம் நீங்கள் கேட்ட மாதிரி அதில் என்ன ஒன்று சொல்ல கூட சொல்லலாம் அம்மன் வழிபாடு பெண் தெய்வங்களை வந்து பெண் கிரகங்கள் வலுத்தவர்கள் சுக்கிரன் வலுத்தவர் சுக்கிரனும் சந்திரனும் வலிமையாக இருக்கின்ற அமைப்பில் சுக்கிரன் சந்திரன் சனியோடு இருக்கின்ற அமைப்புகளில் சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவமாக தனித்து இருக்கின்ற அமைப்புகளில் ஒருவர் அம்மன் கும்பிடுறவராக இருப்பார் அதே இடத்துல இங்கே செவ்வாய் வலுத்து விட்டால் அவர் ருத்ர அம்மன் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரத்தியங்கரா ஒரு அரக்கனை பழிவாங்கிய அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா துர்கை அரக்கனை பழிவாங்கி விட்டு இருக்கின்ற ஒரு ஒரு ருத்ர கோ கோலத்தில் இருக்கின்ற காளி போன்ற தெய்வங்களை அங்கே செவ்வாய் சுக்கரன் தொடர்புள்ளே இருக்கும்போது அவர் வந்து அம்மன் வழிபாடு சாக்த வழிபாடை கொண்டவராக இருப்பார் அதே போல் சுக்கரனும் சந்திரனும் மட்டும் சேர்ந்திருக்கின்றன சாந்தமான தெய்வங்கள்னு சொல்கிறோம் இந்த மதுரை மீனாட்சி காமாட்சி இவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா ஒரு சாந்தமான எதையும் வந்து ஒரு ஆங்காரத்தோடு செய்யாமல் சாந்தமாக இருக்கின்ற ஒரு தெய்வ வழிபாடுகளை கொண்டிருப்பார் அதனால் ஜோதிடத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் பகை உறவுகள் ஆண் பெண் அமைப்புகள் அந்த ராசிகளின் தன்மைகளை பார்த்து கொண்டு அந்த தெய்வ வழிபாட்டிற்குரிய இடமான ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு இந்த எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகிறதோ அவர் எந்த லக்னம் ராசியில் பிறந்திருக்கிறாரோ அப்போது அந்த தெய்வத்தை அந்த குணத்திற்குரிய நம்முடைய மதம் உருவகப்படுத்தி ஒரு இளைஞனாக இருக்கின்ற முருகன் வந்து ஜெயிக்கிறார் ஒரு எதிரியை அரக்கனை ஜெயிக்கிறார்னா அவர் செவ்வாயை குறிக்கிறார் எதிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரகம் யுத்தத்தின் மூலமாக ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய கிரகம் ஒரு சாந்தனத்தின் மூலமாக ஜெயிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சந்திரன் அவர்கள் சாக்த வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய அம்மனை கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள் ஒரு முதிர்ச்சி பெற்ற தன்மையில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சனியும் புதனும் அப்போ சிவன் மூலவர் இவர் பெருமாளை கும்பிடக்கூடியவர்கள் புதனாக இருப்பார்கள் ஆகவே ஒரு சுபத்துவ நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சுற்றும உள்ள த கோட்பாட்டின் அடிப்படையில் சில நிலைகளில் நீங்கள் இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒருவர் வந்து எந்த தெய்வத்தை வழிபடுவார் ஆதிபராசக்தி இருக்கிறாங்க அந்த அன்னையின் பக்தர்கள் எல்லோருமே அந்த சிகப்பு நிறத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்போதுமே சிகப்பு ஆடை தான் வழக்கம் அப்போ அந்த சிகப்பு ஆடையை போட்டுக் கொள்வதற்கான கிரகம் வந்து இது செவ்வாய் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தவர்கள் அனைவருமே அன்னை மேல்மருவத்தூர் ஆதிபழா அருளை பெற்றவர்களாக அதை வழிபடுகிறவர்கள அந்த சக்தி வழிபாடு என்கின்ற மன்றத்தை ஆரம்பிப்பவர்களாக இருப்பார்கள் இப்படி ஜோதிடத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லிவிட்டேன்